இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் ரொம்ப சோகமான உருக்கமான எபிசோடாக வந்து இன்றைக்கி எபிசோடை வந்து கொண்டு போயிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ முல்லை பிழைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டமான நிலைமை. இந்த நிலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் கதிர் தன்னோட மனசிலிருந்து எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறார். என்னென்னா வந்து அவள் இல்லைன்னா நான் இல்லை, எனக்கு இந்த கல்யாணம் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டு நடந்த கல்யாணம் தான், அவள் வந்து என்னை ஈஸியாக ஏற்றுக்கல, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவளுக்கு முன்னாடி எந்த ஒரு பொண்ணும் பார்த்ததில்ல, நான் பொண்டி பழகினதில்ல, எல்லோரும் நான் காட்டாக நினப்பாங்க, என்ன சட்ட பொண்ணு எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்த எனக்கு முள்ள தான், முள்ள இல்லைன்னா அந்த கதிர் இல்லவே இல்லை, அவள் இல்லைனா என் உயிரே போன மாதிரி தான், அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடணும், அவளுக்கு எல்லாம் சரியாயிடணும், இந்த குழந்தைக்கு அவள் எவ்வளோ ஆசைப்பட்டான்னு தெரியும், நிறைய கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியும் அப்படின்னு எல்லாத்தையும் அவர் பேச ஆரம்பிக்க, அந்த சமயத்தை ஜீவா அழாதரா அழாதரா எல்லாம் சரியாயிருந்தாலும் சொல்லிட்டு இருக்கும்போது மீனா தெளிவாக எல்லாத்தையும் பேசுகிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள், இதெல்லாம் வந்து நடக்கிறதான், எல்லாம் சரியாயிடும், நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயம் தானே, இதெல்லாம் ஏகப்பட்டது முன்னாடி நடந்திருக்கு, முல்லைக்கானால் எதுவும் ஆகாது, நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதனோடல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அண்ணி வந்து தனம் பண்ணி அவங்க கோயிலே இருக்காங்க, கோயிலே தங்கி அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலை விட்டு போக மாட்டேன், அவள் சரியாயிட்டா, அவளுக்கு எல்லாமே பிரச்சனை இல்லாமல் நடந்துருச்சு, குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்ற தெரிய வரைக்கும் போக மாட்டேன், என்னால் ஏற்றுக்கவே முடியல, அவங்க இப்போ தான் வந்து சந்தோஷமாக இருக்காங்க அவங்க வாழ்க்கையில், அதை கெடுக்கிற மாதிரி ஏன் இப்படி நடக்கணும், கடவுள்னு ஒன்று இருந்தால் அவளை காப்பாற்றணும், அப்படி புண்ணா உட்காந்து கோயிலே உட்காந்து பேச நடசாத்திடுவாங்கக்கா, நடசாத்துனாங்கன்னு நம்ம கிளம்பணுமேக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஐஸ்வர்யா வா போகலாம் வாங்க போகலாம் வாங்க போகலாம், நீங்களும் இந்த சமயத்தில் தைரியமாக இருக்கணும், அவங்க குடும்பத்துக்காக தேவைப்படுவோம் நம்ம அப்படின்னு கிளம்பி கூப்பிட்டு போகிறாங்க. நான் வந்து உன நம்பி தான் போகிறேன் அப்படின்னு கோயிலில் சாமியை பார்த்து சொல்லிட்டு தனம் கிளம்புறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதையில், ஏன்னா வந்து முல்லைக்கு எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ப்ரோமோ வந்து அதை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.